வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த வருஷம் சூரிய கிரகணம், முதல் சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சுங்க. இரண்டாவது சூரிய கிரகணம் எந்த நாளில் நிகழப்போகுது, அது என்ன தேதி, அந்த நாளில் சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது, மற்றும் அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தால் ஏற்படும் தாக்கத்திலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது, இந்த கிரகணம் நிகழப்போகிற நாள் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் வருது, மகாலய அமாவாசை. அப்போது மகாலய அமாவாசையில் தான் கிரகணம் நிகழப்போகுது. இந்த கிரகணம் நிகழும்போது நாம் பித்திருக்களுக்கு அந்த அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா, மகாலய அமாவாசை என்று அமாவாசை விரதம் இருக்கலாமா போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த பதிவில் தெல்ல தெளிவான பதில் இருக்குங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சூரிய கிரகணம் நிகழப்போகிற நாள் எந்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 புரட்டாசி 16 புதன்கிழமை அன்னைக்கு தாங்க. கிரகண நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 இரவு 9:13 ஆரம்பித்து அக்டோபர் 3 காலை 3:16 முடியுதுங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் தெரியாது, மற்ற மாகாணங்களில் தான் தெரியுங்க. அந்த அன்னைக்கு நாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா, சிராதம் செய்யலாமா, விரதம் இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாங்க. ஏனென்றால் சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் தான் நிகழப்போகுது, அதனால் தாராளமாக தர்ப்பணம்லாம் நம்ம கொடுக்கலாங்க. எப்போவுமே கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றணுங்க. கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு செரிமான பிரச்சனை வரும், அதனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றது என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிடணுங்க. கிரகண நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் சாப்பிட்றது தவிர்க்கணும், வெளியே செல்வது தவிர்க்கணும், எந்த ஒரு கடின வேலை செய்கிறதையும் தவிர்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சு மறுநாள் காலையில் 2:25 முடியுதுன்றாங்க. அப்போ நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்திருக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் தலை குளித்து வீட்டெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி வீட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் பாத்திரம் சுவாமி பாத்திரம்லாம் விளக்கிட்டு நம்ம பூஜை பண்ணணும். இல்லைனால அது மாதிரியெல்லாம் முடியலைன்னா நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பாத்திரம் விளக்கி விளக்கேற்றினா கூட போதுமானதுங்க. ஏன்னா இது இரவு நேரத்தில் தான் நிகழுது சூரிய கிரகணம், அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் கூட போதுமானதுங்க. சூரிய கிரகணம் நிகழ்கிற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு எந்த கடவுளோட மந்திரம் தெரியுதோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது பலன்கள் மிக மிக அதிகம். நீங்கள் என்ன மனசில் நினச்சி அந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்குங்க. கர்ப்பிணி பெண்களும் இந்த மாதிரி நீங்கள் மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கும் மிக மிக நல்லதுங்க. ஏன்னா ஆன்மீகத்தில் இந்த சூரிய கிரகணம் நேரத்தில் சொல்கிற மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அதனால் அந்த நேரத்தில் உச்சரிக்கும் மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது. சூரிய கிரகணம் அப்போது சூரிய பகவானை மனசில் நினச்சி அவரோட மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செஞ்சீங்கன்னா மிக மிக நல்லதுங்க. அவருடைய மந்திரம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலமாய் வாழும் சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய். இதுதாங்க அந்த சூரியனோட மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ணிங்கன்னா மிக மிக சக்திங்க. ஏன்னா இது சூரிய பகவானுடைய மந்திரம். சூரிய கிரகணம் அப்போ நீங்கள் சூரியனை மனதார நினைத்து வீட்டில் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறீங்களோ அந்த பலன்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.